வலிக்கம் வெல்கம் டு சாலி ஹாஸ் கேலரி இஃப் யூ வாய்ட் திஸ் வீடியோ பீஸ் ஷேர் சப்ஸ்க்ரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டூ ஹிட் த பெ ஐ கான் அஸ்ஸாமு இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மஞ்சள் பூசணிக்காய் ஹல்வா பூசணிக்காயை நான் வந்து நல்லா கழுவி சுத்தம் போட்டு துருவி வச்சிருக்கேன் ஒரு கப்பு போதுமானது அரை கப்பு ஜீனி அரை கப்பு ஜீனி ஒரு முன்னூறு மில்லி பால் அது நல்ல கெட்டியான பால் தான் எடுத்து வச்சிருக்கேன் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடும் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல பேன் சுட வச்சு சூடான பிறகு நான் எடுத்து வச்ச நெய்யில் பாதி நெய் போட்டுக்கிடுங்க இதில் நம்ம இந்த பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கணும் மீடியம் சைஸில் விடுங்க அடுப்பு ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் ரொம்ப குறவாக வைக்க மாட்டான் மீடியம் சைஸில் வச்சு வதக்கி விடுங்க வதக்கும்போது இந்த பச்சை வாசனை அவ்வளவும் இந்த பூச்சினிக்காய் போயிடும் அப்புறமா நம்ம பாலை சேர்த்துக்கிடலாம் இது குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக செஞ்சு கொடுக்குற ஹல்வா இது ஒன்று தான் மற்றபடி அல்வான்னு ஒரிஜினல் கேட்டீங்கன்னா ரொம்ப நேரமும் எடுக்கும் நமக்கு செய்யவும் தோணாது இது வந்து ஒரு துண்டு பூசணிக்கா இல்லாட்டா ஒரு துண்டு நம்ம சொரக்கா இருந்தாலும் கூட போறோம் இதுக்கு முன்னாடி நான் சொரக்கா அல்வாவும் போட்டிருக்கேன் அதில் நான் வாய்ஸ் கொடுக்கல இதே மெத்தடில் தான் நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் பாலை ஊற்றிட்டுவேன் அதில் இப்போ அந்த பாலும் இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வரும் அதாவது பால் வந்து நல்லா வெந்து வரும்போது ஒரு பால் பூவா வாசனை வரும் நல்லா கிருமியாகவும் இருக்கும் அந்த பாலும் போது நீங்கள் கட்டியான பால் எடுத்தீங்கன்னா இதோட நல்லா சூப்பராக இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் அந்த பாலோட மனமும் அந்த பூசணிக்காய் வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் நீங்களே நீங்கள் செய்யும் போதே நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அந்த பாலும் பூசணிக்காயும் சேர்ந்து நல்லா வெந்துருக்கும் நல்லா கொதி வந்த பிறகு இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் ஜீனியை போடணும் ஜீனியும் போட்டிங்கன்னா இந்த ஜீனியும் நல்லா மெல்ட் ஆகி அதுவும் கொஞ்சம் இலைய கொடுக்கும் அப்புறமா தான் இது சேர்ந்து வரும்போது தான் நம்ம லாஸ்ட்டு நெய்யை போட்டு இறக்கணும் இந்த ம சுரக்காய் இன்க்ரிண்ட்ஸு இல்லை நான் செஞ்ச எல்லா டிஷ்ஷுடைய இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை தவறாமல் நீங்கள் பார்த்து எந்த முறையில் நான் செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் பவுடரை கடைசியில் நான் சேர்க்குறேன் இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா பார்க்கணும் பொங்கி வரும்போது இப்போ தான் இந்த கரெக்டாக அளவாகவும் வந்துருச்சு நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நெய்யை ஊற்றி நம்ம பரிமாறலாம் இது எடுக்கும் போதே அவ்வளோ சட்டிலேருந்து எலும்பி வந்த மாதிரி வரும் பார்த்துக்கிடுங்க இதுக்கு ரொம்ப ஓவராகவும் நீங்கள் நெய் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை மற்ற அல்வாக்கெல்லாம் நெய்யை தான் உங்களுக்கு சரியாக வரும் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தாராளம் போகும் நெய்யும் அந்த நம்ம பூசிக்காக சேர்ந்து தனியாக இலை வரும் அப்படியே நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு ஆற வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கலாம் கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ